ஹலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆறாவது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பது முப்பது ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் லூயா முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் முடிந்தது அப்படின்னா பிசாசுடைய கிரியை முடிஞ்சது அலே இந்த ஜனங்களுடைய பாவம் முடிந்தது பிதாவுடைய சித்தம் முடிந்தது அலே அவர் ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சொன்ன காரியத்தை எல்லாவற்றிலும் அவர் கண்ணுங்கருத்துமாக இருந்து அவருடைய கடைசி நாள் வரையிலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் கரெக்டாக இருந்து தான் ஜீவன் போக போகுது நம்ம நம்மளை சிலுவையில் அடித்து நம்ம மரணிக்க போகிறோம் அப்போ இதுவரையிலும் நம்ம பிதாவுடைய சித்தத்தின்படி நம்ம சரியாக நடந்தோமா அவருடைய காரியத்தை எல்லாத்தையும் முடித்தோமான்னு சொல்லி அதை தான் அவர் சொல்கிறாரு முடிந்தது என்று ஹலே லூயா ஏசையா ஐம்பத்தி மூணு மூணு நாலு படிங்க அவர் அசை அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் போதுமா போதும் அவரு பாடு துக்கம் அலையலூயா மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் இத ஏன் அப்படின்னா ஆண்டவர் பூமியில் உள்ள பாடுகளுக்காகவும் பாவத்திற்காகவும் மனுஷனுடைய மீறுதலுக்காகவும் அவர் மறிக்க தே பிதாவுடைய சித்தமாக இருந்தது ஆனால் அந்த சனங்களோ அந்த மரணத்தின் மீது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புறக்கணிப்பு இவர் ஏதோ செஞ்சுருக்கிறாரு இவருடைய கஷ்டத்தினால் இவருடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனையினால இவரை வந்து சிலுவையில் அடிக்கிறாங்க இவர் மறிக்கிறாரு அப்படி பாடு நிறைந்தவருமாய் துக்கம் நிறைந்தவருமாய் இருந்தவரை இந்த ஜனங்களை வந்து அவரை என்னாத அசைட்டு பண்ணப்பட்டவராக இருந்தது தான் வேதத்தில் சொல்லப்படுது அலையில் இப்படிப்பட்டதான ஆண்டவர் வந்து பிதாவுடைய சித்தத்தை எப்படி தெரிந்துக்கிட்டாரு அப்படின்னா ஜெபங்கிற ஒன்று தான் ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணினார் எப்படிலாம் ஜெபம் பண்ணார் என்ன நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம் அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நாம் நிறைவேற்றணும்னா நம்ம அப்படிப்பட்டதான ஜெபம் இருக்கணும் ஜெபம் இல்லாத தேவவுடைய வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது அதை நம்ம வந்து உணர முடியாது நம்ம வெளியில் உட்காந்து ஒருத்தரோடு பேசும்பொழுது பார்க்கும்பொழுது அப்போ நம்ம தேவன் நம்மளோட இடைபடுவாராக்கா இடைபட மாட்டார் நம்ம தேவனோட அவருடைய சத்தியத்தின்படி நம்ம வந்து செபத்தில் அவருடைய வார்த்தையில் நம்ம தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோட பேசுகிறத நம்ம உணர முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்காக ரட்சித்தார் நம்மளை எதுக்காக அவர் நம்மளை வந்து பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம செபத்தில் வைக்கும்போது தான் அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்போ தான் அவருடைய சித்த என்னங்கிறத நம்ம உணரவும் முடியும் அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னா அவருபடி பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிந்தது அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து அவரோடு நம்ம இருக்கும்பொழுது தான் இயேசு கிறிஸ்தவுடைய அவருடைய சித்தத்தின்படி நம்ம நிறைவேற்ற முடியும் லூயா நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை எப்படி முடிக்க முடியும் நம்ம யாராவது தேவனுடைய வார்த்தையை உணரக்கூடிய அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம ஜெபித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவர் பேசுவார் அவர் பேசுகிறத நம்மளார உணர முடியும் இந்த காரியத்தை இன்று நீ செய்யாத இந்த காரியத்தை இன்று நீ செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு உணர்வு ஒரு ஏவுதல் நமக்கு பொழுது தான் கொடுப்பாரு அப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்து செபிக்கும் பொழுது தான் அவர் இடைப்பட்டார் அலே லூயா நாம் அப்படி ஜபிக்கும் பொழுது தான் அவர் இடைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலை நம்ம தியானம் பண்ணலை வேதத்தை வாசிக்கலை அப்படின்னா அவருடைய பேசுதை நம்ம உந்துதலை நம்ம உணர முடியாது அப்போ நம்ம மனம் போன போக்கில் தான் நம்ம போக முடியும் அவருடைய சித்தத்தை நம்ம வந்து நிறைவேற்றணும்னா அவரோட பிதா கட்டளைக்கு கட்டளைக்குட்ப உட்பட்டது போல் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கும் பிரமாணங்களுக்கும் நம்ம உட்பட்டால் தான் நம்ம அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியும் அலே லூயா